இதுவரை காலமும் மத்திய அரசாங்கம் தமிழர்களுக்கு நாங்கள் என்னத்தை தருவோம் அல்லது எதுவரையிலே தருவோம் என்பதை பற்றி எதையுமே கூறவில்லை. அதே போன்று எங்களுக்கு இவ்வளவு வேளும் இதுக்கு குறைவாக தேவையில்லை, இவ்வளவு என்றான எங்களுக்கு தேவை என்று தமிழர்களும் கூறியதாக தெரியவில்லை. எனவே தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே அவர்களுடைய உரித்துக்களை முன்னிறுத்தி அந்த உரித்துக்களுக்கு உத்தரவாதம் தரும் வகையிலே என்ன விதமான கருத்துக்களை, சட்ட கருத்துக்களை நாங்கள் முன்வைக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக நாங்கள் மக்களிடையே தெரிந்து கொள்ள விரும்புகின்றோம். மக்களிடையே விவாதத்தை ஏற்படுத்தி கேட்டறிந்து கொள்ள முனைகின்றோம் என்ற அந்த அடிப்படையிலே இதனை தொடங்கிய ஒழுங்கமைப்பாளர்கள் என்னிடம் வந்து குறிப்பிட்டார்கள். டாக்டர் லக்ஷ்மண் போன்றவர்கள் வந்து என்னிடம் அதை பற்றி குறிப்பிட்டார்கள். நான் கூறினேன், அது ரொம்ப நல்லது, நீங்களும் அதை செய்கின்றீர்கள், எனக்கும் அப்பேற்பட்ட ஒரு எண்ணம் இருக்கின்றது என்று கூறினேன். ஆகவே அந்த கூட்டத்திலே தலைமை வகித்தால் நல்லது, நீங்கள் வந்து தலைமை வகிக்க வேண்டும் என்று கூறினார்கள். தங்களுடைய மக்கள் தலைவர்கள் இருப்பதாகவும் இது ஒரு மக்கள் முன்னணி அல்லது மக்களை கொண்டு செல்லும் மக்களுக்காக ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு குழு என்றும் வருமாறு அழைத்தார்கள். அதற்கு நான் சென்றேன், அதை தொடக்கி வைத்திருந்தேன். அண்ணன் ரெண்டாவது கூட்டத்திலே இவை சம்பந்தமான குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன, அவற்றை அமைப்பதற்கும் அவர்களுக்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்து நான் இதிலே ஒரு அப்சர்வர் மாதிரி, அதாவது வெளியில் இருந்து பார்த்து கொண்டிருக்கும் ஒரு நிலையில் தான் நான் இருக்கின்றேன். என்றாலும் நடக்கும் விடயங்கள் எப்பேற்பட்டது என்பது, என்னென்ன விஷயங்களை அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் என்பதில் எனக்கு ஒரு அதில் ஒரு அதை பற்றி அறிய வேண்டுமென்ற ஆவல் எனக்கு இருக்கின்றது. ஆகவே அவ்வளவுதான் இதிலே இருக்கின்ற விடயமே ஒழிய நாங்கள் கட்சியாக வேறு கட்சியை தொடங்கவோ கட்சி ரீதியாக பிரிந்து கொள்ளவோ எந்த விதமான நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுக்கவில்லை. இது சம்பந்தமாக நான் திரு சம்பந்தனுடன் பேசியிருக்கின்றேன். அவ்வாறு நீங்கள் செய்வது உண்மையானால் அது ஒரு ஜனநாயக ரீதியான ஒன்று என்று அவரே தானாகவே கூறியிருந்தார். ஒருவேளை அதிலே சம்பந்தப்பட்ட சிலருடைய கட்சி நிலை சிலருக்கு கோபத்தை மூட்டலாம், எரிச்சலை மூட்டலாம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என்றால் நான் அந்த கட்சி ரீதியாக இதிலே எந்த விதமான பங்கெடுப்பும் கட்சி ரீதியாக எடுக்கவில்லை. மிகவும் சுமூகமாக பல விஷயங்களும் கலந்து ஆலோசிக்கப்பட்டன, அவை நன்மை பயக்கும் விதத்தில் தான் நடைபெற்றது. அதை பற்றி நான் முன்னமே குறிப்பிட்டிருக்கின்றேன். உதாரணமாக இந்த பேரவையை பற்றியெல்லாம் கேட்டிருந்தார், அது சம்பந்தமாக அவருக்கு குறிப்பிட்டிருந்தேன். நான் குறிப்பிடுவது சரியென்றால் அது ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு செயற்பாடு என்பதை அவர் ஏற்றுக்கொண்டிருந்தார். ஆகவே பல விதத்திலும் நாங்கள் பல பிழையான அல்லது குறைவான அறிவு சில விடயங்களில் எங்களுக்கு இருந்திருந்தால் அவற்றை நிறைவு செய்யும் விதத்திலே எங்களுடைய பேச்சும் கருத்து பரிமாற்றமும் அமைந்திருந்தது.